ஷிபா, எல்லா வேலையும் செஞ்சேட்டேன். இது மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு பானை ஒரு வழியாக சரியாக இது பண்ணியாச்சு. அது கண்ணன் செஞ்ச பானையாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், இன்றைக்கி பொங்கல் வைக்கும்போது உருகி ஊற்றிடும். சரி ஆண்டி, ஆண்டி நான் வந்துட்டேன். ஆண்டி, எங்கள் ஆண்டி பொங்கல் ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லையா, அடுப்பில் நான் சூடத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன். தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல? தீப்பெட்டி தான் ஆண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களாம் வந்துட்டுருக்குறாங்கோ. எப்போ வருவாங்க? நல்ல நேரம் ஒரு மணி நேரம் தானே இருக்குது, சீக்கிரம் வர சொல்லு. வந்துட்டோம். சரி ஆண்டி, நான் வந்துட்டேன். ஆண்டி, ஆண்டி நான் வந்துட்டேன். ஆண்டி, ஆண்டி வந்துட்டேன். அம்மா, நான் வந்துட்டேம்மா. அம்மா, நான் வந்துட்டேம்மா. சூடமும் எரிய ஆரம்பிச்சிருச்சு, பானையும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே பசங்களா, எல்லாம் அமைதியா இருங்க, நம்ம பொங்கல் வச்சிடலாம். பசிக்குதா கண்ணன்? இருக்கண்ணன், சாப்பாடு அதாவது பொங்கல் ஆக்கிட்டு பொங்கல்ல நீ இது பண்ணலாம். ஐயோ ஜாலி, இன்னைக்கு பொங்கல். ஏய், இன்னைக்கு ஜா பொங்கல் வைக்கிறோமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா. சரி ரோஜாக்குன்னு சீக்கிரமா பொங்கல் வச்சிடலாம். ஏய் சூப்பரு, ஹே சூப்பர்ப்பா, நல்லா வருது பொங்கல். ஏய் ஜாலி, சரண் இருந்திருந்தானா நல்லாயிருக்கும். பாவம், அவங்க அம்மா வீட்டில். கண்ணன் பாரு, இப்போ நீ பண்ணி வச்ச வேலையால் என்ன கொடுமசாமி இது. ஐயோ, கடைசியில் நீ பண்ணதால் பாரு, பானை இது நீ செஞ்ச பானைன்னு நினச்சிக்காம நான் கடையில் வாங்கிட்டு வந்த பானைன்னு நினச்சி கடைசியில் இப்படி பண்ணிட்டே கண்ணன். பாரு, இப்போ நம்ம வீட்டில் இருக்க குண்டானு தான் வச்சுருக்கோம். நீ பானையை உடச்சிருக்க என்ன சொல்லியிருக்கலாம். என் பானை, நீ செஞ்ச பானையை போய் இங்கே வச்ச பாரு. இப்போ தண்ணி ஊற்றுனோடனே உருகி ஊற்றி இதாயிடுச்சு. சாரிம்மா. சரி வீடு, இது வேற பத்திக்க மாட்டேங்குது. இத்தனை குச்சியே உள்ளாரே வச்சு இது பண்ணி. ஐயோ என்ன வேலை இதெல்லாம். ஷபா, புது சூடத்தை தான் பற்றி வைக்கணும். போய் புது சூடத்தை எடுத்துகிட்டு வா. எடுத்துடா பேட்டா. சரிம்மா. கடவுளே, இந்த வருஷமாவது எங்களுக்கு நல்ல வருஷமாக அமையணும். ஏ ஐயோ, இப்போ தான் நம்ம பொங்கலுக்கு அடுப்பே பற்ற வைக்கிறோம். இன்னும் என்னைக்கு நம்ம பொங்கலை வச்சு முடிச்சு? இந்நேரம் அவருங்க இருந்தாங்கன்னா வச்சுக்க, இந்நேரம் கண்ணன் உங்கள் பாட்டி இருந்திருந்தாங்கன்னா வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சு பொங்கலே இந்நேரம் வச்சு பொங்கலோ பொங்க அப்படின்னு கூவி வச்சிருப்பாங்க. சரி எல்லாம் பாருங்க.